ஷார்ட்டை பாலிஷ் பண்ணுறதுக்கு, இது வந்து உட்டை கட் பண்ணுறதுக்கு, இதெல்லாமே ஃபில் பண்ணணும். நம்ம நம்மளே ஒரு ட்ரோன் ஷார்ட் மாதிரி ஒன்று எடுத்து கிம்பால் மாட்டிட்டு மேலே என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்து லைட்டை எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. வெல்டிங்கோட ராட் எல்லாமே இருக்குது, இவன் மட்டும் டக்கு டக்கு நம்ம எடுத்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். மைக்கில் வந்து 250 meters வரைக்கும் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து கார்டன் ரிவ்யூ டேபிள். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து கேமரா மவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறது டிஜிஐ மைக், டிஜிடெக் ப்ரொஃபஷனல் டிவி ட்ரைபாட் டீப், அண்ட் இவர் தான் இருக்கிறதுலே ஸ்பெஷல். அதனால தான் நான் உட்டை வந்து சூஸ் பண்ணேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அண்ட் இன்றைக்கி ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரிப்பீட்டட் கண்டென்ட் தான். நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன், ஸ்டூடியோ கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதுலேயே மோஸ்ட்டாக இப்போ இன்றைக்கி நான் காட்ட போகிற திங்ஸ் எல்லாமே நான் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் கமெண்ட் எனக்கு எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ பர்டிகுலராக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லுங்கள். அண்ட் அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுக்கு அதெல்லாமே இண்டிவிஜுவலாக லிங்க் வேணும். ஸ்டூடியோட டூர், நீங்கள் என்னென்ன கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுனால இந்த ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். எஸ் ஸ்டுடியோ டூர், அதான் வுட்டன் ஸ்டுடியோ டூர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு நான் ஓவரால் எல்லாமே சொல்லியிருப்பேன். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண கேஜெட்டோட பாக்ஸ். அண்ட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுல இன்னொரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. இப்போ வீட்டில் யூஸ்வலாக உங்களுக்கு இடம் அடைச்சிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது, ஏன்னா வால்லே இதை நம்ம பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னொரு மெயினான விஷயம்னா, இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இதில் வச்சிருக்க ப்ராடக்ட்டில் உங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு இப்போ அந்த ஃபோனில் ஏதோ போயிடுச்சு, இங்கே வாரண்டி ப்ராப்ளம் எல்லாம் அப்படியே இங்கே அரேஞ்சாக இருக்கும், நான் உங்களுக்கு அதை காட்டுறேங்க வாங்க. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் லேப்டாப்பில் ஏதோ பிரச்சனை, டக்கு நீங்கள் பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சா, லேப்டாப் வாங்கின பில் இருக்கட்டும். இந்த ரூம் பொறுத்து சொல்லணும்னா, இது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 150-200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் மொத்தமாக இந்த பிளேஸ். அண்ட் இதில் லெஃப்ட் சைடு அந்த சைடும் சரி, பின்னாடி சைடும் சரி, ஃபுல்லாகவே நம்ம வுட்டில் கவர் பண்ணியிருக்கோம். வுட்டில் கவர் பண்ணதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டில் தான் நம்ம ஸ்டுடியோ பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம இவ்வளோ ஆணி அடித்து நம்ம மாட்டுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிடும். ஸோ அதனால தான் நான் வுட்டை வந்து சூஸ் பண்ணேன். ஸோ வுட்டில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதெல்லாமே நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கோம், இதெல்லாமே ஆணி அடிச்சிருக்கோம். ஸோ இவ்வளோ ஆணி நம்ம செவத்தில் அடிச்சு அது பாசிபிளே கிடையாது. டூல் ஷாப் ஒர்க் ஷாப்லாம் போய் பார்த்தோம்னா ஹோல்ஸ் இருக்க மாதிரி ஒரு வுட்டன் சர்ஃபேஸ் இருக்கும். அது என்னன்னு எக்ஸாக்டாக எனக்கு நேம் தெரியல, பஃப்டு ஷீட்டாக சம்திங் ஏதோ ஒரு பிரதர் ஒருத்தங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதை வச்சு பண்ணோம் அப்படின்னா அதில் செலக்டிவாக எப்படி சொல்கிறது, சில பொருட்கள் அதில் தொங்க விட முடியாது. இதுனா நம்ம நெயில்ஸ் அடித்து தான் மாட்ட போகிறோம். ஸோ எந்த வகையில் நம்ம அடித்து மாட்ட முடியுமோ அந்த மாதிரி மாட்டணுன்றதுக்காக தான் இது பண்ணேன். இன்னும் அந்த கம்ப்ளீட்டட் வீடியோ நான் போட்டிருந்ததுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட், அந்த வீடியோ அந்தளவுக்கு பெரிய வியூஸ்லாம் போல. பட் அதை பார்த்தவங்க மேக்ஸிமம் பீப்புள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கட்டும், யூடியூப் கமெண்ட்ஸில் எனக்கு அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதில் சில கமெண்ட்ஸ் எப்படி வந்துருந்ததுன்னா, ப்ரோ நீங்கள் ஏன் வந்து வுட்டை பாலிஷ் பண்ணல, அது ஒரு மெயினான ஒரு க்வெஸ்டினாக இருந்துச்சு. ஸோ ஏன் பாலிஷ் பண்ணல அப்படின்னா, என்ன நான் இனிஷியலாக திங்க் பண்ணும்போது நான் பழைய ஸ்டுடியோ ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் போடலான்ட்டு இருந்தேன். அந்த டைம் யோசிக்கும் போது நான் வந்து பாலிஷ் பண்ணுன்றது தான் என்னோட மைண்ட்லேயே இருந்துச்சு. பட் நான் பாலிஷ் இதுக்கு வாண்டடாக பண்ணல. என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சர்ஃபேஸ் எடுத்துக்கோங்க, இது வந்து நான் பாலிஷ் பண்ணது, இதுவும் சேம் அதே வுட்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது நான் பாலிஷ் பண்ணதுனால கொஞ்சம் கிளாஸியாக இருக்குது. இதில் ஒரு லைட் அடித்தோன்னா அந்த ஃப்ளேர் உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு ஆல் ஓவர் த வீடியோ. அது வந்து என்னென்னா, அந்த நம்ம பாலிஷ் பண்ணும்போது அது கொஞ்சம் கிளாஸியாகவும் அதில் நம்மளுக்கு அந்த லைட்டை வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இந்த விஷயம் நம்ம வந்து இதுக்கு பாலிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே லைட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். நீங்கள் அப்படியே இங்கே வாங்கினேன், இந்த பிளேஸில் ரெண்டு லைட்ஸ் வச்சுருக்கேன், சன்கன் ஒன்று இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா காடெக்ஸ் SL60 வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து நம்ம லைட் அடிக்கும்போது நம்ம ஃபேஸில் படும், அண்ட் பேக்ரவுண்ட்லேயும் படும். அந்த பேக்ரவுண்டில் படும்போது இந்த வுட்டு வந்து இது நம்ம பாலிஷ் பண்ணாதனால இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது, அதாவது அந்த வார்னிஷ் அடிக்காதனால ரிஃப்ளெக்ட் பண்ணாது. நீங்கள் இதில் பார்க்கலாம், இங்கே பாருங்கள், நான் அந்த 3D சர்ஃபேஸ் வாங்கியிருக்கேன்ல, இதில் இந்த எஜ்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைட் எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு பாருங்க, கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும் அது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வுட்டுக்கு வந்து நம்ம வார்னிஷ் அடிக்கக்கூடாதுன்றது ஸ்டார்டிங்லேயே நான் பண்ணி யோசிச்சிட்டேன். பட் இருந்தாலும் வார்னிஷ் அடித்தா சில விஷயங்களுக்கு நல்லது, லைக் அது ரொம்ப நாள் நீடிக்கும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் அதை சொல்லிட்டு இருந்தீங்க. பட் எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்து மெயினாக இருந்துச்சு, ஒரு கிரியேட்டர் வீடியோ எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அதை டிஸ்டர்ப் பண்ணும். அதையும் சால்வ் பண்ணலாம், பட் எப்படின்றது நான் பிளான் பண்ணல. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு ஸ்டுடியோ கம்ப்ளீட் பண்ணணுன்ற தாட் இருந்தனால இப்போதைக்கு இதை முடிச்சு வச்சிருக்கேன். டூல்ஸ் பொறுத்த வரைக்கும்
இது ஆக்ஸ்லாம் வந்து பீஸ்ட் மூவி. அந்த மூவி ரிலீஸ் ஆனப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அமேசான்ல இருந்து ஆர்டர் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டூல். இது எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதெல்லாமே நான் என்னோட கலெக்ஷன்ஸ். நம்மளுக்கு ஒரு 90 degrees வச்சு நம்ம ஆணி அடிக்கணும் அந்த மாதிரி பண்ணணும்னா இதுல ஒரு உட் வைப்பாங்க, அண்ட் இதுல ஒரு உட் வச்சு ரெண்டுத்தையும் டைட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி டைட்டா இருக்கும். அந்த டைம் இந்த இடத்துல நெயில்ஸ் அடிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து உட்டை வச்சு டைட் பண்ணி நம்மளுக்கு அந்த ஒரு கரெக்டான ஷேப், ஒரு எல் ஷேப்ல உங்களுக்கு வேணும்னா அதை கரெக்டா நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கு சப்போர்ட் பண்ற டூல் தான் இது. இது வந்து ஒரு குட்டி ஹேமர். இது வந்து சின்ன சின்ன சில சின்ன ஆணிலாம் இருக்கும், அதை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த ஹேமரோட வேலை. மேலே பார்த்தீங்கன்னா சைக்கிள் அக்சசரிஸ், இது வந்து சைக்கிளோட பம்பு, அப்புறம் ஹெல்மெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா செசில் செட்டு, இது நம்மளுக்கு உட்டை கேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ற செசில்ஸ். க்ளூகன், இதுதான் ஒரு மெயினான வேலை பண்ணியிருக்கு நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் ஒட்டுறதுக்கு. ஸோ இது நான் முன்னாடியே வாங்கின ஒரு ப்ராடக்ட் இது க்ளூகன். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே, இது ரெண்டு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த வெல்டிங் செட்டு. இது வந்து மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த வெல்டிங்கோட ராட் எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்க, இதுதான் அந்த வெல்டிங்கோட ராட். இங்க வந்து சில பாக்ஸ் இருக்கு பாருங்க, எமர்ஜென்சி மெடிக்கல் கிட், இதெல்லாம் நம்ம ஸ்டூடியோல இருக்க வேண்டிய பொருள் அப்படின்னு சொல்லி ஷர்லி எடுத்து கொடுத்தாங்க. சிட்டம் தான் நம்மளுக்கு ஏதாவது இன்கேஸ் ஒரு ஆணி அடிக்குமோ அடிபட்டுச்சுன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும். உள்ள சிசர்ல இருந்து எல்லா டூல்ஸுமே வச்சிருக்கோம். ஆஸ்பிரின் டேப்லெட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு செட், இது இதுவுமே நான் வீடியோ பண்ணியிருந்தேன், செம்ம ஃபன்னா இருந்துச்சு. அந்த வீடியோலாம் நீங்க போய் பாருங்க வேணா. அண்ட் அந்த பாக்ஸ் எல்லாமே லைக் இதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் மெயினா இந்த டூல் எல்லாம் பாத்தீங்கன்னா நெயில்ஸ் வந்து பிளக் பண்றதுக்கு. இப்ப ஏதாவது ஒரு நெயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கு பாருங்க. இப்ப நெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எடுக்கணும்னா கொஞ்சம் ஈஸியா எடுத்துலாம். இங்க பாருங்க, இன்கேஸ் இந்த மாதிரி குட்டி நெயில்லாம் இருக்கு, அதை எடுக்கணும்னா அதுக்கான ஒரு இதுவுமே வச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த இதுக்கு யூஸ் ஆகாது, பட் இதெல்லாம் எடுக்கணும்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸிங்க பாருங்க. வச்சுட்டு அப்படியே ஒரு புஷ் தான், ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக எடுக்க முடியும். ஒரு ஹார்ட்வேர் ஷாப்ல தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால அமேசான் லிங்க் கிடச்சது அப்படின்னா நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான ஒரு எஜ்ஜஸ் இருக்கும், அதெல்லாம் பாலிஷ் பண்ணுறீங்க பாருங்க. சீவிரும் அப்படியே அந்த உட்டு சரி, நீங்கள் உட்டை வந்து பார்த்தா தெரியும் இந்த சைடில். ஸோ உட்டை வந்து எந்த அளவுக்கு அது எடுக்குதுன்னு பாருங்க. இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, உட் ஷாப்லலாம் இந்த மாதிரி தான் போட்டு மரத்தை தேய்தின்னு தேய்ச்சிட்டு இருப்பாங்க. அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் இது. இதுவுமே நம்ம ஸ்டுடியோவில் அவைலபிளாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டை கிரைண்டர். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிப்லாமே தேவைப்படும். இது சின்னதாக நீங்கள் உட்டை வந்து ஓட்ட போடணும் அப்படின்னா அதுக்கு இந்த ட்ரில்லிங் பிட் கொடுத்துருப்பாங்க, அதுலேயுமே சின்ன பிட்டும் அவைலபிளாக இருக்கு பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உட்டை பாலிஷ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இது வந்து சாண்ட் பேப்பர் தான், சின்னதாக ரோல் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிரைண்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்னுமே உங்களுக்கு அதை ஷைனியாக ஆக்கணும், கிளாஸி ஆக்கணும்னா அதுக்கான ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இது. இதையும் நீங்கள் ஃபிட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய டிப்லாமே இங்கே இருக்கு பாருங்க. இது வந்து ஸ்டோன் டிப், இது பாலிஷ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டோனில் இருக்கும் இது. இது வந்து ஒரு வேக்ஸ் மாதிரி ஒரு விஷயம், உள்ள வேக்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உள்ள வந்து அந்த கட்டிங் இது இருக்கும். பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ப்ரஷோட எட்ஜஸ் மாதிரி இருக்கும். அந்த சில டிப்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் எங்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ், இந்த டிப் இதெல்லாமே. சில ஹார்ட்வேர் டூல்ஸ் இங்கே வச்சிருக்கேன் பாருங்க, இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இது வந்து உட்டை பாலிஷ் பண்ணுறதுக்கு, இது வந்து உட்டை கட் பண்ணுறதுக்கு, இதெல்லாமே உங்களுக்கு இந்த வித் ஸ்பெஷலாக வீடியோவே பண்ணியிருப்பேன், நீங்கள் செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது எல்லாமே பேசிக்காக நம்மளுக்கு தேவைப்படுற டூல்ஸ். அண்ட் இவர் தான் இருக்கிறதுலே ஸ்பெஷல், மிலிட்ரி ஷவல் இது. இதுக்குமே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு 14-in-1 ப்ராடக்ட் இது. 14 விஷயம் இந்த ப்ராடக்ட் வச்சே பண்ண முடியும். ஏன்னா அது நம்ம ஸ்டுடியோவில் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி வாங்கி வச்சிருந்தேன். மெயினாக நம்ம ட்ரிப்லாம் போகும்போது இங்கே இருக்க பாதி விஷயம் என்னோட காரில் இருக்கும். எப்போவுமே இது இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். இதாக இருக்கட்டும், இங்கே பாருங்கள் ஃபயர் கன் வச்சிருக்கேன் பாருங்கள், ஃபயர் கன். இது எல்லாமே ஒர்க்கிங் தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஷார்ப்பாக அடிக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கும். இன்னொன்று, நைட்டு நான் ஸ்டுடியோ விட்டு கிளம்பும்போது இந்த ப்ராடக்ட் மட்டும், இது அப்புறம் இது வந்து குட்டி டார்ச், இது லாக் பண்ணி தான் இருக்கும். சரிதான், குட்டியாக சின்ன ஃப்ரேம் இருக்குது. ஸோ இந்த ஃபயர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும், இது உட்டுன்றதுனால இந்த சைடு நான் வைக்க மாட்டேன், இதெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிருவேன், இப்போ வீடியோக்காக காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமரா பேக் இதில் பெருசாக இருக்காது, நம்மகிட்ட லைட்ஸ் இருக்கும். இந்த லைட் வந்து நான் இன்னும் ஒரு வீடியோ பண்ணல, எங்கிட்ட இருக்க லைட் கலெக்ஷன்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணுவேன். ப்ராடக்ட் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லைட் இது, இதோட லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது நம்மளோட கார்ட் பாக்ஸ், இவ்வளோ மெமரி கார்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் ட்ராவல்லாம் போகும்போது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் பவர் பேங்க், நம்ம கேபிள் போட்டும் பண்ணிக்கலாம், ஒயர்லெஸ் ஃபோன்ஸ்க்கெல்லாமே இங்கே ஒயர்லெஸ் கம்பேட்டபிலிட்டி கொடுத்துருக்காங்க, அதுக்காக இந்த ப்ராடக்ட் வச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பெஷலாக இப்போ நான் லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது டிஜிஐ மைக், இதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நம்ம லென்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரோன். ஸோ நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா மினி 2, இந்த ட்ரோன் தான். இதை வச்சு தான் ட்ரோன் ஷாட்ஸ் நிறைய நம்ம ட்ராவல் டைமில் எடுத்துருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோபாட், இதெல்லாம் மோஸ்ட்டாக வெட்டிங்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கீழே வந்து ட்ரைபாட் லெக்ஸோடு இருக்கும். அது கொஞ்சம் டாப் ஆங்கிள் ஷாட்டு, இப்போ ஃபேக் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் நிறைய பேர் எடுத்து போட்டுட்ருக்காங்கல்ல, ஃபேக்காக இருக்கும். பட் இதில் வந்து ஒரு 360 degrees கேமரா இல்லைனா கோப்ரோ மொபைல் மவுண்ட் போட்டு நம்ம டாப் ஆங்கிள்லாம் ரைஸ் பண்ணி எடுத்தால் அவ்வளோ லாங்காக வரும். ஆனால் அந்த லாங் மட்டும் காட்டுறேன் பாருங்க. இது நம்மளே ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரி ஒன்று எடுத்தோம்ல, மொபைல் கிம்பால் மேலே, இதுக்கு மேலே வந்து மொபைல் கிம்பால் மாட்டிட்டு மேலே என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லிஃப்ட் பண்ணிட்டேன். இது பாருங்க எவ்வளோ லென்த் வருதுன்னு. ஸோ ஒரு மோனோபாட், ஸோ நம்மளோட ஹைட் வந்துருது, எப்படியும் ஒரு 6 feet இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இவ்வளோ லென்த்தான ஒரு மோனோபாட், இது மோஸ்ட்டாக ட்ராவல் டைமில் 360 ஷாட்லாம் எடுக்கும்போது 360 கொஞ்சம் லாங் ஷாட் தேவைப்படும் போது யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிம்பால்,
நம்ம யூஸ் பண்ணுறக்கு கிம்பால் மோசா ஏர் கிராஸ் 3, இதான் அந்த கிம்பால். அண்ட் இதே பேக்கில் தான் நம்ம 360 degree கேமராவும் வச்சுருப்பேன். ஸோ இதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்ஸ்டா 1x2. அண்ட் இதை திருப்பி அதே மாதிரி வச்சுருவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மொபைல் ட்ரைபாட், மொபைலுக்கும் சரி கேமராக்கும் சரி செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உலாஞ்சிலேருந்து வ்ளாகிங் ட்ரைபாட், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம இப்படிலாம் ஃபோல்ட் பண்ணி வீடியோ எடுக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து கேமரா மவுண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் என்ன கேட்டால் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி டிஜேக்கெலாம் முன்னாடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் வயர்லெஸ் மைக்ரோஃபோன். இது வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட். இது ஒரு லிங்க்லாம் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எப்படி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களோ இதே மாதிரி தான் இருக்கும். ஆடியோ எல்லாமே கிளாரிட்டியாக இருக்கட்டும், நாய்ஸ் கேன்சலேஷனாக இருக்கட்டும், லோ கட் ஆஃப், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அதே மைக்கில் இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் என்ன ஒன்று, ரேஞ்ச் தான். மைக்கில் வந்து 250 meters வரைக்கும் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. பட் அந்த மைக் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 100 meters அதுக்குள்ளே தான், அதுலேயும் ஓப்பன்லேயே போகும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை விட்டு ரொம்ப லாங் போனீங்கன்னா உங்களுக்கு விட்டு விட்டு கேட்குற மாதிரி அந்த கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன். இதெல்லாம் வந்து அண்ணகிட்டேருந்து திருடினது. க்ரீன் ஸ்க்ரீன் எப்போவுமே தனியாக யூஸ் பண்ணால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அது அதுக்காக பிளாக் போட்டு யூஸ் பண்ணுவோம். இது நான் சில வீடியோஸ் எடுக்கணுன்றக்காக தூக்கிட்டு வந்துருக்கேன். இது வந்து ஒரு ரிங் லைட். இதுவுமே சில ஷார்ட் ஃப்ரெண்ட்லேருந்து வேணுன்றப்போ லைட் பத்தலைன்றப்போ ரிங் லைட் யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ட்ரைபாட் டிஜிடெக்ல இருந்து பாருங்க, இந்த ட்ரைபாட் தான் டிஜிடெக் ப்ரொஃபஷனல் டிவி ட்ரைபாட் DTR 520BH. இந்த ட்ரைபாட்ல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் த ஹெட் ஷாட் உங்களால் எடுக்க முடியும். கேமராவெலாம் நீங்கள் இந்த இதில் மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஏதாவது ஒரு வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரைபாட்ல தான் அதெல்லாம் எடுக்க முடியும். ஸ்மால் ரிக்லேருந்து ஹெவி டியூட்டி ட்ரைபாட், இதெல்லாம் ஒரு இடத்துல நம்ம ஸ்டில்லாக வச்சிடணும், நம்மளுக்கு ஷேக்கே இருக்கக்கூடாது, நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்த ட்ரைபாட்லாம் போட்டு ஃப்ரண்ட்ல மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா கேமராவை வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். அண்ட் இதை வந்து இன்னும் இந்த ஸ்பெஷல்னா இந்த ப்ராடக்ட்ல ஹைட் வந்து நல்ல ஹைட் வச்சுக்க முடியும். இப்போ வெட்டிங்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஹைட்டுக்கு மேலேயே வரும், இந்த லெவலில் நீங்கள் வந்து வச்சு இது யூஸ் பண்ண முடியும். அதான் ஒரு ஸ்பெஷல் இந்த ப்ராடக்ட்ல. ஸோ இதோட டெஸ்டிங்ஸ்மே நான் போட்டிருக்கேன், நீங்கள் வேணும்னா ஸ்பெஷலாக அந்த ப்ராடக்ட் செக் பண்ணி பார்க்கணும்னா. இது எல்லாத்துக்குமே இவ்வளோ நேரம் காட்டின எல்லா விஷயத்துக்குமே டெஸ்டிங் வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ண டேபிள், இது வந்து நானும் அண்ணனும் சேர்ந்து பண்ணியிருப்போம் அந்த டேபிள். இது வந்து வீட்டில் இருக்கும்போது பண்ணது, இவர் தான் எல்லாத்துக்குமே ஸ்டார்ட். நம்ம ஒரு விஷயம் வந்து ட்ரையல் நேரராக பண்ணி சக்ஸஸ் ஆகும்னு காட்டினது இந்த டேபிள் தான். நம்ம ஒரு வீடியோ பண்ண முடியும், ஒரு டேபிள் பண்ண முடியும், வுட்டில் நம்ம ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு காட்டினது இவர் தான். இது வந்து கார்டன் ரிவ்யூ டேபிள். இது வந்து இதுவுமே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு நான் ஒன்று ரெடி பண்ணேன், அதுக்கப்புறம் மேலே வந்து ஃபயர் பண்ணி எனக்கு ஃபயர் டெக்ஸ்டரில் வேணும்னு சொல்லி ஃபயர் பண்ணிவிட்டு மேலே அதுக்கப்புறமா வார்னிஷ் பண்ணியிருப்பேன். இதோட லுக் எல்லாமே இனிஷியல் நல்லா இருந்துச்சு. இப்போ நான் வீடியோ பண்ணுறதுக்காக சும்மா இப்படி நின்றுட்டே இருப்பேன், நம்மளுக்கு தான் வீடியோ எடுக்கும்போது சும்மா இருக்காது கை, எப்படியாச்சும் நோண்டிகிட்டே இருப்பேன். ஸ்கூல் பெஞ்ச்லாம் நம்ம இப்படி தானே பண்ணுவோம், நானும் பண்ணி டேபிள் இப்படி ஆயிடுச்சு. பட் இதுக்காக தான் இந்த டேபிள் நான் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இது யார் பண்ண வேலை, இது பின்னாடி கேமரா பின்னாடி இருக்கவங்க டான் JRCM, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். யாருக்கு எழுதி வச்சீங்க, நீங்கள் உங்களுக்கு எழுதிக்கிட்டீங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நானா, ஓ என்ன நல்லதுக்கே காலம் இல்லை. இந்த மாதிரி தான் எப்பவுமே வந்து வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து இங்கே உட்காந்துப்பேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே நான் ஒரு மேட்ரஸ் வந்து போட்டு வச்சிருக்கேன், RR கெப்போக் மேட்ரஸ். இவங்க வந்து ரெண்டு பிரதர்ஸ், இவங்க இப்போ ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஜஸ்ட் நான் கால் பண்ணி கேட்கும்போது அவங்க எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிட்டு நிறைய விஷயம் கஸ்டமைசேஷனுக்குலாம் வந்து எப்படின்னா சைஸ் வரைக்கும் தான் கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. நான் எப்படி தெரியுமா எனக்கு ப்ராடக்ட் கேட்டேங்க பாருங்களேன், இவ்வளோ தூரத்துக்கு வந்து பெட் மாதிரி இருக்கும், இங்கே வந்து தலையணியுமே அட்டாச் பண்ணி எனக்கு தச்சுட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷல், நம்ம தலையணி தூக்கிட்டாலே முடியாது, தலையணி இருந்துச்சுனா நம்மளுக்கு தூக்கி அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி தலையணி காணாமல் போயிடும். ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக நான் வந்து தலையணி வச்சு மேட்ரஸ் கேட்கும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ்மே கீழே கொடுத்துருக்கேன். இது பியூர் இலவம் பஞ்ச், அதில் செஞ்ச ஒரு மேட்ரஸ், இது ரொம்பவே நல்லது. ஸோ இவ்வளோதான் வந்து நம்மளோட கலெக்ஷன்ஸ். இது தாண்டியுமே நிறைய விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் வெளியே அங்கங்கே இருக்கும். இதுதான் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்னு பார்க்கும்போது இவ்வளோதான் நாங்கள் யூஸ் பண்ணி இதை வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அண்ட் கேமரா யூஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா DOS 200D Mark II. அங்க பாருங்க யூஸ் பண்ணுறக்காலும் நான் தான். வழக்கம் போல் இப்போ வீடியோ எடுத்தது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஷர்லி தான். கேமராக்கு பின்னாடி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு சின்னதாக அந்த ஷேக்கினஸாக இருக்கட்டும், பிளர்னஸ், இரிட்டேட்டிங் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷர்லியை திட்டிக்கலாம். இன்ஸ்டாகிராம் பேஜ் ப்ரொஃபைல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேவா, உன்னை பற்றி பெருமையாக சொல்லியாச்சு. இவனை இப்படியே விட்டால் ஊரில் இதே பண்ணிட்டு தெரியுவான். இந்த வீடியோ எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன தாட்ஸ் இருக்குன்றத மறக்காமல் அதையும் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களோட தாட் நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நீங்கள் கீழே உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் அந்த வார்னிஷ் விஷயம் சொல்லும் போது கூட நான் நிறைய பேருக்கு போய் கமெண்ட் பண்ண, நிறைய கமெண்ட் அதுவே வந்ததுனால சரி இதை நம்ம வீடியோவில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பெஷலாக நான் இன்னைக்கு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் எதனால வார்னிஷ் பண்ணலன்ட்டு. அவ்வளோதான். ஸோ உங்கள் எல்லாருமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை.